بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان، الشمس والقمر به. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن شيعات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله، وما بعد. قال الله تعالى في القرآن المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي زدني علما، ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. السلام عليكم ورحمه الله وبركاته. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து பல்வேறு வகையான உயிரினங்களை, பல வகையான படைப்புகளை படைச்சிருக்கிறான். அந்த படைப்புகள்லையே சிறந்த படைப்பாக அல்லாஹ் யாரை சுட்டி காட்டுறான் அப்படின்னு சொன்னால், எவ்வளவோ கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள், கண்களுக்கு தெரியாதது, கண்களுக்கு தெரிந்தது, அதிசயமிக்கதுன்னு அல்லாஹ் பல வகையான உயிரினங்களை, படைப்புகளை படைச்சிருந்தாலுமே சிறப்பான படைப்புன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறது இந்த மனித சமுதாயத்தை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் தேவையான பல வகையான விஷயங்களை இந்த உலகத்தில் படைச்சு வச்சிருக்கிறான். மனிதனுக்கு தேவையாகத்தான் எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துல மனிதனுக்காகவே இறைவன் படைத்து வைத்திருக்கிறான். அப்படி இருக்க அல்லாஹ் படைத்த முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் முதல்ல படைச்சிட்டு, அவர்களுக்கு தேவைன்னு முதல்ல அல்லாஹ் படைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களுடைய துணைவியரை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தான் முதல்ல அல்லாஹ் தாலா படைக்கிறான். அப்ப ஒரு மனிதன், ஒரு ஆண் அப்படின்னா அவர் முழுமை பெறணும்னா அவருக்கு ஒரு பெண் தேவை அப்படிங்கிறது முதல் படைப்பாக இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்தே அந்த விஷயம் என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. அங்கிருந்தே நாம் அந்த பாடத்தை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு ஆண், தன்னுடைய வாழ்க்கையில முழுமை பெறணும், இந்த உலக வாழ்க்கையில முழுமை பெறணும் அப்படின்னா அவருக்கு ஒரு துணை தேவைப்படுது, ஒரு பெண் துணை தேவைப்படுது. இன்றைக்கு நாம கண்கூடாக பார்க்கிறோம், பெண்கள் வயது முதிர்ந்தோ இல்லை வயது சாதாரண வயது நிலையிலேயே தன்னுடைய கணவரை இறந்துட்டார், தைரியமான மனோநிலையோடு, மனப்பக்குவத்தோடு தன்னுடைய குடும்பத்தை நடத்தி செல்லக்கூடிய நிலையையும் பார்க்கிறோம். அதே ஒரு ஆண் தன்னுடைய பெண் துணையை, தன்னுடைய மனைவியை இழந்துட்டார்னா தன்னுடைய எல்லாமே முடிஞ்சிருச்சு. தன்னுடைய வாழ்க்கையில பெரிய பகுதியை இழந்தவராக நிற்கிறதையும், அவர் அதன் காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுறதுனால தான் அடுத்ததாக சீக்கிரமாகவே ஒரு பெண் துணையை தேடுறதையும் நாம பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆண் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு எந்த அளவிற்கு ஒரு பெண் தேவையாக இருக்கிறாங்க. இப்படி நம்முடைய மார்க்கமும் பெண்ணை சிறப்புப்படுத்தி, ஏராளமான இடங்களில் நம்முடைய பெண்களை சிறப்புப்படுத்தக்கூடியதாக நம்முடைய மார்க்கம் இருக்குது. பல வகையான மார்க்கங்கள், பல சித்தாந்தங்கள் பெண்களை இழிவுபடுத்தி, அடிமைப்படுத்தி, அவர்களை கொடுங்கோல் ஆட்சிகளுக்கு உட்படுத்தும் படுத்துகிற நிலையில் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இந்த பெண்களுக்கு பல வகையான கண்ணியங்களையும் சிறப்புகளையும் வழங்குறதை நாம் பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்காக தயாரித்து வச்சிருக்கிற சொர்க்கம், நம்ம எல்லாருமே வாழ்க்கையில செய்யக்கூடிய நன்மைகள், நாம இவ்வளவு கஷ்டங்களை பொறுத்துக்கிறதாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் நாம எதற்காக செய்யறோம், அந்த சொர்க்கத்தை நாம் அடையணும். அல்லாஹ்விடத்துல நாம மறுமைக்கு அந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில நாம வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் நம்ம நம்முடைய வாழ்க்கையில செய்யற எல்லா செயல்களையுமே நாம அமைச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட சொர்க்கத்துல ஒரு மனிதனுக்கு எதுவுமே தேவைப்படாது, எல்லா வகையான சுகபோகங்களும் அவனுக்கு அங்க இருக்கும். அந்த நிலையிலையும் கூட அல்லாஹ் எதை சொல்லி ஆசை காட்டக்கூடியவனாக இருக்கிறான்,
அங்கே உங்களுக்கு கண்ணியர்கள் இருப்பாங்க, ஊருள் ஈண்கள்னு சொல்லுகிற அந்த கண்ணியர்கள் இருப்பாங்க, அவங்க அழகா இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த பெண்களை குறித்து ஆசை வார்த்தை சொல்லக்கூடியவனாக, அதை வைத்து சொர்க்கத்தின் பக்கம் மக்களை ஈர்க்கக்கூடியவனாக இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசுறதை நாம பார்க்குறோம். அப்போ சொர்க்கத்துக்கே போயிட்டோம், எல்லா வகையான விதங்கள்லேயும் சுக போகங்கள்லேயே திளைத்தாலும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை அப்படிங்கிறத இந்த விஷயங்கள்ல இருந்து நாம தெளிவாக உணரக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ இதை அடிப்படையாக வச்சு தான் அப்போ ஒரு பெண்ணுக்கு அல்லாஹுடைய மார்க்கம் எவ்வளவு சிறப்புகளை வழங்கியிருக்கு. அப்போ இவ்வளவு வகையான சிறப்புகளையும் வழங்கிட்டு நம்முடைய மார்க்கம் இந்த பெண்களுக்கு சில பொறுப்புகளையும் வழங்கக்கூடிய மார்க்கமாக இருக்கு. இதை அடிப்படையாக வைத்து தான் பெண் ஒரு பொறுப்பாளி அப்படிங்கிற தலைப்பு எனக்கு இந்த சபையில் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு பெண் அப்படிங்கிறவங்க சின்ன வயசுலேருந்து ஒரு மகளாக இருக்கிறாங்க, ஒரு சகோதரியாக இருக்கிறாங்க, ஒரு திருமணத்திற்கு முந்தைய வயது வரைக்குமே தன்னுடைய வீட்டாருடைய பொறுப்புலேயே இருப்பாங்க, தந்தையுடைய பொறுப்பில் இருப்பாங்க, சகோதரனுடைய பொறுப்பில் இருப்பாங்க. அவங்க ஒரு பொறுப்புக்கு கீழேயே அரவணைக்கப்பட்டு ரொம்ப பாதுகாப்பான முறையில் வளர்க்கப்படுறாங்க. ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு தன்னுடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பான முறையில் அவர்களுக்குன்னு பெருசாக எந்த பொறுப்புமே இருக்காது. சிறு குழந்தையாக இருப்பாங்க, பருவ வயதை அடையாதவர்களாக இருப்பாங்க. இப்படி இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு எந்த பொறுப்புகளும் வழங்கப்படாமல் நல்ல நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்துவாங்க. ஒருவருடைய பொறுப்புக்கு கீழே இருப்பாங்க. அவங்க எப்போ ஒரு பொறுப்பாளியாக மாறுறாங்க, ஒருவருடைய பொறுப்புக்கு கீழே இருக்கிறவங்க எப்போ ஒரு பொறுப்பாளியாக அந்த பெண் மாறுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருமணத்தினுடைய நிலை, திருமணம் ஆனதற்கு பிறகுதான் ஒரு பெண் வந்து ஒரு பொறுப்பாளி அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வராங்க. அதன் காரணமாக தான் நம்முடைய மார்க்கம் மணப்பெண்ணை எப்படி நீ தேர்வு செய்யணுங்கிறத முதற்கொண்டு ஆண்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கு. எப்படி பாடம் எடுக்கிறாங்க ரசூல்லா? துன்கஹுல் மரஅதுல் அர்பஐன், நான்கு காரணங்களுக்காக ஒரு பெண் மணமுடிக்கப்படுகிறார். லி மாலிஹா, அவருடைய செல்வத்திற்காக. வலி ஹசபிஹா, அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக. ஜமாலிஹா, அவருடைய அழகிற்காக. வலி தீனிஹா, அவருடைய மார்க்கப்பற்றிற்காக. இவ்வளவே சொல்லிட்டாங்களா? இதுதான் உலக நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஒரு பெண்ணுன்னு பார்த்தா அவங்கள்ட்ட செல்வம் இருக்குதா, குடும்ப பாரம்பரியம் இருக்குதா, நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள், இந்த நான்கு விஷயங்களை தான் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். இறுதியாக ஒரு வரியை கொண்டு இந்த ஹதீஸை நிறைவு செய்கிறாங்க. சில எப்படி சொல்லி காட்டுறாங்க, ஃபதுஃபர் பிதாத்தி தீன், நீ மார்க்கம் உடையவளை மனமுடித்து நீ வெற்றி பெற்றுக்கொள். மார்க்கம் உடையவளை மனந்தான் நீ வெற்றி பெற்றுடுவ. அடுத்ததாக ஒரு சாட்டையடி ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லையா மார்க்கம் உடையவளை நீ மணக்கலை அழகுக்காகவோ குடும்ப பாரம்பரியத்திற்காகவோ, இல்லை அவங்கள்ட்ட பணம் இருக்குது அதன் மூலமாக நமக்கு ஆதாயம் ஏற்படும்னு நீ ஒரு பெண்ணை மணந்துட்டேன்னு சொன்னால், மார்க்கம் இல்லைன்னு சொன்னால் உன்னுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ஒரு வாழ்க்கை துணை, ஒரு மனைவிங்கிறவங்க ஒரு குடும்பத்திற்கு, ஒரு கணவனிற்கு எந்த அளவிற்கு முக்கியமானவங்களாக, அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு முக்கிய பங்காற்றுபவராக இருந்தால் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த ஆண் எப்படிப்பட்டவராக வேணாலும் இருக்கலாம், நல்லவராக, சிறந்தவராக, மார்க்கப்பற்றுடையவராக, தன் நல்ல குணங்களை உடையவராக இருக்கலாம், ஆனால் அவருடைய மனைவி சரியில்லைன்னு சொன்னால் அந்த குடும்பம் எங்கு நல்லா இருக்குமா? அதை முன்வைத்து தான் ரசூலுல்லாஹ் இப்படி நம்மளை எச்சரிக்கை கூடியவங்களாக இருக்கிறாங்க. இன்னும் நாம் பார்க்குறோம், மோசமான கணவர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு நல்ல சாலிஹான மனைவி இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தாரையும் அந்த பிள்ளைகளையும் அவங்க அரவணைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ ஒரு பெண் ஒரு மனைவிங்கிற அந்தஸ்தில் ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க சிறந்தவங்களாக தேர்ந்தெடுக்கிறது, சிறந்த பொறுப்பாளியாக அவங்களை ஆக்குறது தான் நல்ல விஷயமாக, நல்ல குடும்ப அமைப்பிற்கு அடித்தளமாக இருக்கும். இன்னும் ஒரு நல்ல மனைவியாக அவங்கள தேர்ந்தெடுத்தாச்சு, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு, அவங்கள எப்படி புகழ்ந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு செல்வங்கள் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உண்மையான செல்வம் எது, எது உண்மையான செல்வம், எது பயனளிக்கக்கூடிய செல்வம்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டும்போது, இந்த உலகம் முழுவதுமே பயனளிக்கிற செல்வம் தான்ப்பா, வைரம் இருக்குது, வைடூரியம் இருக்குது, எல்லாமே இருக்கலாம், தங்கம் இருக்கலாம், ஆனால் அந்த பயனளிக்கக்கூடிய செல்வங்கள்லேயே ரொம்ப சிறப்பானது எது தெரியுமா? அல் மராத்து சாலிஹா, நல்ல மனைவி, நல்ல பெண் தாம்பான்னு ரசூலுல்லாஹ் பாடம் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், பதவிகள் இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும், அவங்க வீட்டில் ஒரு நல்ல மனைவி, நல்ல பெண் இல்லைன்னு சொன்னால் எதுவுமே இல்லாதது மாதிரி தான்.
எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவனை போன்றவன் தான். அதுவே அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை, அவங்க செல்வம் இந்த செல்வந்தராக இல்லை, அவங்க ஏழையாக இருக்கிறாங்க அப்படின்னாலுமே வீட்டில் ஒரு நல்ல மனைவி, சாலிகான மனைவி, மார்க்கம் அறிந்த பெண் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுதான் எல்லா செல்வங்களை விடவும் உனக்கு சிறந்தது, அதுதான்ப்பா உனக்கு சொத்துன்னு ரசூலா நமக்கு சொல்லி காட்டுறாங்கன்னா அப்போ ஒரு பெண்ணுடைய பொறுப்பு, ஒரு பெண்ணுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது நம்முடைய மார்க்கத்தில். இன்னைக்கு நாம் பார்க்குறோம் இந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் அலட்சியமாக கருதக்கூடியவர்களாக, இந்த பொறுப்புகளை எல்லாம் பெரிய பாரமாக பார்க்கக்கூடியவர்களாக நம்முடைய பெண்களை நாம் பார்க்குறோம். வீட்டை கவனிக்கிறது, கணவருக்கு பணிவிடை செய்கிறது, பிள்ளைகளை கவனிக்கிறதுன்னு சொன்னால் இது பெரிய பாரம், ரொம்ப சிரமமான வேலை அது அப்படின்னு அந்த வேலையே ரொம்ப எளிதாக, ரொம்ப துச்சமாக கருதக்கூடிய நிலை நம்முடைய பெண்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த அந்த விஷயம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு, அதை அது மறுமையில் எந்த அளவிற்கு நமக்கு வந்து நிற்கும் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இல்லை. சரி, நல்ல பெண், நல்ல பெண் சொல்கிறோம், நல்ல பெண்ணாக எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் ரசூலுல்லா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. உங்களுக்கு சிறந்ததை நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. என்ன சிறந்ததுன்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஆணுக்கு, ஒரு ஆணுக்கு ஒழுக்கமுள்ள ஒரு பெண் தான் சிறந்த செல்வம், சிறந்த பொக்கிஷம்னு சொல்லி காட்டுறாங்க ரசூலுல்லா. பொக்கிஷம் அப்படின்னா எவ்வளவு பேணி பாதுகாப்போம். அப்போ ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்க பொக்கிஷமானவர்களாக அந்த ஆணுக்கு இருக்கிறாங்க. அவங்க அந்த கணவர் வந்து அந்த மனைவியை பார்த்தா அப்படியே மகிழ்ச்சி அடைவார். இன்னைக்கு நிலைமையை நாம் பார்க்குறோம், கணவர் காலையிலேருந்து மாலை வரைக்கும் உழைச்சிட்டு இன்னும் இரவு லேட்டாக வர்றாரு அப்படின்னு சொன்னால், தாமதமாக வர்றாருன்னா அவரிடத்துல பணிவான ஒரு வார்த்தையை கூட சொல்வது கிடையாது, வந்த உடனே ஆரம்பிச்சிட வேண்டியது. என்னென்ன பிரச்சனை, காலையிலேருந்து பிள்ளைகள் என்னென்னலாம் குடைச்சல் கொடுத்தாங்க, வீட்டில் என்ன பிரச்சனை, பால்கார காசு கேட்டான், அவன் இது இது சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் இந்த பிரச்சனை, நம்மளை கோத்துடுறாங்க அப்படின்னு பல வகையான பிரச்சனைகளை இந்த கணவன் முன்னாடி வந்த உடனே போட்டு திணிச்சா, அந்த மனைவியை பார்த்த உடனே அவருக்கு அந்த மகிழ்ச்சி தோன்றுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்களே நல்ல பெண்ணுக்கான இலக்கணம், அந்த நல்ல பெண்ணுக்கான இலக்கணத்திற்கு இது எங்கேயாவது தோதுவானதாக இருக்குமா? அப்போ ஒரு கணவன் வர்றாரு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வஹீனுடைய அந்த வேத அறிவிப்புல பயந்து வீட்டுக்கு வந்தபோது அவங்க எப்படி அவங்க கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அரவணைச்சாங்க. அப்போ அந்த நிலையில் நம்முடைய பெண்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த விஷயத்தில் கோட்டை விடக்கூடியவர்களாக தான் நாம் இருக்கிறோம். அப்போ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, அழகிய முறையில் அவரை வரவேற்று வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு மற்ற விஷயங்களை, அவருடைய பொறுப்புகளுக்கு உட்பட்ட விஷயங்கள் அவருக்கு சொல்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத அவர்கிட்ட சொல்கிறது தவறேதும் கிடையாது. வந்த உடனே அவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்லி அவரை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்றதே அவங்க கேட்கவே மாட்டாங்க. இன்னைக்கு பார்க்குறோம் மனைவி பேசுறத காது கொடுத்து கணவர்கள் கேட்கறது கிடையாது, வேற ஏதாவது வேலைகளில் மூழ்கிடுறாங்க. என்ன பிரச்சனையை சொல்றாங்க, பிள்ளைகளை பத்தி என்ன சொல்றாங்கிறதே அவர்களுடைய காதுக்கு போய் செல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, அதற்கு காரணம் நாம செய்யற தவறு தான். அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்கள கவனிச்சுட்டு நீங்க போய் அவங்க விஷயத்த சொன்னீங்கன்னா அப்ப அவங்க உங்களுக்கு காது கொடுத்து கேட்பாங்க. அப்ப இப்படித்தான் ஒரு நல்ல பெண் நடந்துக்குவாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் கட்டளையிட்டால், கணவன் கட்டளையிட்டால் அப்படியே கட்டுப்படுவாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் எதிர்த்து பேசுறது வந்து ஒரு ஃபேஷன், அது எப்படி அவர் சொல்றத நான் எப்படி எல்லாத்தையும் கேட்டுக்கிறது, நீ எனக்கு உரிமை இல்லையா பேசுறதுக்கு, அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறம் எனக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற நிலை இன்னைக்கு நம்முடைய பெண்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைக்கப்பட்டிருக்கு. பெண் சுதந்திரம் இதற்கு பேர், இதற்கு பேர் பெண் சுதந்திரம்னு வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் அவருடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களே கையில் எடுக்கிறாங்க பெண்கள். ஏதோ ஒரு விஷயம் தவறாக சொல்கிறாரு அப்போ அப்பா அவர்கிட்ட எடுத்து சொல்லி அதை திருத்தணுமே தவிர, அவருடைய கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் மாறு செய்கிறது ஒரு நல்ல பெண்ணுக்கு அழகானது கிடையாது. அப்போ அவங்க கட்டளையிட்டால் கட்டுப்படுறவங்க தான் நல்ல பெண் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கணவன் வீட்டில் இல்லை, ஒரு மனைவி கணவன் இருக்கிறாங்கன்னு சொன்னால் கணவன் வீட்டில் இல்லாத போதும் கூட அவங்களுடைய ஒழுக்க வாழ்வை பேணி வாழணும், ஒழுக்கமானவராக வாழணும். இன்னைக்கு நம்முடைய பெண்கள்லாம் கணவர்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அந்நிய ஆண் வந்தாலோ இல்லை பால்காரன், போஸ்ட்மேன், யார் வந்தாலுமே எந்த முறையில் ஹிஜாபை பேணி இருக்கணுங்கிற நிலையில இல்லை.
கணவர்கிட்ட காட்டாத அலங்காரங்களை எல்லாம் விருந்துகளுக்கு போறோங்கிற பேர்ல முழு அலங்காரம் செய்து கொண்டு மற்ற வீட்டு ஆண்களுக்கு அவர்கள் வந்து கண்களுக்கு விருந்தாக கூடிய நிலை நமக்கு இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் இடத்துல இருக்கு. கணவனிடத்துல நகைகளை போட்டு ஆடைகளை உடுத்தி அலங்காரம் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னா அது காட்டுறது இல்லை. ஆனா அதுவே அடுத்த வீடுகளுக்கு செல்லும் பொழுது முழு அலங்காரத்தோடையும் பார்க்கும் பொழுதே ஈர்க்கிற விதமாக இதுவெல்லாம் நல்ல பெண்களுக்கு அழகா ஒழுக்கமான பெண் அப்படின்னா அந்நிய ஆண்கள் நம்மை பார்க்கும்போது கவராத விதத்துல அவர்களை எந்த விதத்திலும் தவறான பார்வையை தூண்டாத விதத்துல நம்முடைய ஆடை அலங்காரங்களை அமைத்துக் கொள்வதுதான் நல்ல ஒழுக்கமான பெண்ணுக்கு அழகு. அப்ப இப்படியெல்லாம் இருந்தாதான் அவங்க நல்ல பெண் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் நமக்கு பாடம் எடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இதோ ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம அறிஞ்சுக்கலாம். அல்லாஹுடைய தூதர் அவங்களுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவிமார்கள்லாம் சுத்தி சில பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ரசூல்லா கூட அப்படியே பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து உள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. அவங்க குரலை கேட்ட உடனே இந்த ரசூல்லாவுடைய மனைவிமார்கள்லாம் எந்திரிச்சு போய் ஃபர்தாவை அணியக்கூடியவங்களாக தன்னுடைய ஹிஜாபை சரி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரசூல்லா சிரிக்கிறாங்க. என்னது நீங்க உங்க எங்க வீட்டு பெண்கள் ரசூலா சொல்றாங்க என் வீட்டு பெண்கள் உங்களை பார்த்து இப்படி பயப்படுறாங்களே, உங்களை பார்த்தோன்னு ஓடி போய் அவங்களுடைய ஃபர்தாவெல்லாம் சரி செஞ்சுக்கிறாங்களேன்னு ரசூலா கேலியா சொல்றாங்க உமர் உதயோதாகட்ட. உமர் உதயோதாக உடனே சொல்றாங்க அந்த பெண்கள்ட்ட, ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க அதிகமாக அஞ்ச தகுந்தவங்க அல்லாஹுடைய தூதரவங்க உங்களோட இருக்கிறாங்க, அப்புறம் எதுக்காக எனக்காக பயப்படுறீங்க அப்படின்னு உமர் உதயோதாகவும் கேட்கறாங்க. அதுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, சும்மா இருங்க உமரே, நீங்க சும்மா இருங்க, நீங்க ஒரு பாதையில போனா ஷைத்தான் வேறொரு பாதையில பயந்துகிட்டு போறான். இப்ப ஷைத்தானே அப்படின்னா என்னுடைய மனைவிமார்கள்லாம் எங்கனம் அப்படிங்கிற அர்த்தத்துல அதை ரசூல்லா சொல்றாங்க. அப்ப கணவனுடைய உச்ச தோழர், ரசூல்லாவுடைய உச்ச தோழர் இல்லையா உமர் ரதியல்லாஹுங்க, அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பெண்கள் எப்படி நடந்துகிட்டாங்க. அப்ப இப்படியாகத்தான் கணவனுடைய உறவினராக இருக்கட்டும், கணவனோட ரொம்ப நெருங்கிய உறவினராக நெருங்கின சொந்தக்காரங்களாக யாரா வேணாலும் இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், யாரு வந்தாலும் அவங்க நம்முடைய கணவர் கிடையாது, அண்ணி ஆண் தான். அப்ப அவர்களுக்கு முன்னிலையில நாம முழுமையான ஹிஜாபை பேணியவர்களாக இருக்கிறது தான் நல்ல பெண்ணுக்கான ஒரு இலக்கணம், ஒரு பெண்ணுக்கான பொறுப்புகள். அல்லாஹ் வந்து பெண்களுக்கு இவ்வளவு வகையான சிறப்புகளை சொல்றான். ஒரு நல்ல பெண் எப்படி இருக்கணும்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. பெண்ணுடைய பொறுப்புகள்னு சில விஷயங்களும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்லி காட்டுறாங்க, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் தான். அந்த பொறுப்பு குறித்து மறுமையில நீங்க விசாரிக்கப்படுவீங்கன்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் அதுல பெண்ணுக்கான பொறுப்பு, ஒரு கணவர் வந்து அவருடைய வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார். ஒரு பெண்ணை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது சொல்றாங்க, வல் மராத்து ராயத்தின் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டுல இருக்கிறாங்கல்ல அந்த வீட்டிற்கு பொறுப்பாளி. வீட்டுக்குன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பொருள், அந்த வீட்டுல கணவனுடைய உறவினர்கள், தாய் தந்தை சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, கணவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் அந்த பெண் வந்து யாரு பொறுப்பாளியாக இருக்கிறாங்கன்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அந்த பொறுப்பை குறித்து அவங்க மறுமையில விசாரிக்கப்படுவாங்கன்னு அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க. நாம என்ன நினைக்கிறோம், இந்த பிள்ளைகள்லாம் பாத்துக்கிறதுக்கு நமக்கு என்ன சம்பளமா கொடுக்குறாங்க, இந்த கணவரெல்லாம் பேணுறோம், மாமியார் எல்லாம் பாத்துக்கிறதுனால மாமனாரெல்லாம் பாத்துக்கிறதுனால நமக்கு என்ன பலன் வந்துட போகுது, நமக்கு எந்த விதமான பலனுமே அதனால நாம அடையிறது இல்லை அப்படின்னு சலித்து கொள்ளக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். ஆனா அல்லாஹுடைய தூதர் அது உங்களுடைய பொறுப்பு, அதை குறித்து நீங்க நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கான ஒரு மனைவிக்கான பொறுப்பு இந்த குடும்பத்துல எப்படிப்பட்டதாக இருக்கு. இந்த பொறுப்பை நாம என்னைக்காவது சிந்திச்சு அதை பேணி பாதுகாத்து வாழ்றோமா நம்மை நாமே கேள்வி கேட்டு பாருங்க. கணவனுடைய குடும்பத்தாருக்கு நாம வேலை செய்யறோம், இதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் பொறுப்பாக கொடுத்துருக்கிறான். கணவனுடைய குடும்பத்தார தாய் தந்தையை பேணுறது கணவனுக்கு கடமை, அவருடைய தாய் தந்தையை பார்க்கிறது, அவருடைய சகோதர சகோதரிகளை பார்க்கிறது, இதெல்லாம் கணவனுக்கு கடமை. ஆனா அந்த கணவன் என்ன செய்யறாரு, பொருளாதாரம் ஈட்டுறதுக்காக அவர் வெளியே போயிடுறாரு. அந்த நிலையில கணவனுடைய பொறுப்பாக இருக்கக்கூடியதை அந்த மனைவி தான் என்ன செய்யணும், நிறைவு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஆனா இந்த விஷயத்துல அதிகமாக கோட்டை விடக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் காலத்துல பாருங்க எப்படி இருந்திருக்கிறாங்க அந்த சஹாபிகளும் சஹாபிய பெண்மணிகளும்னு பாருங்க. ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரதியல்லாஹு
ஒரு இடத்துக்கு போயிட்டு போருக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதரோட. அப்ப அல்லாஹுடைய தூதர் கேக்குறாங்க, ஜாபிரே நீங்க மனம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா யார சொல்லுல்லா, நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உடனே அல்லாஹுடைய தூதர் என்ன கேக்குறாங்க, நீங்க விதவையை திருமணம் முடிச்சிருக்கிறீங்களா இல்ல கன்னி பெண்ணையா, யார திருமணம் முடிச்சிருக்கிறீங்க? ஜாபிர் ரதியல்லாஹு ஒரு இளைஞராக இருக்கிறாங்க, நல்ல உடல் திலகாத்திரத்தோட இருக்கிறாங்க, போருக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கும் போது இந்த நிகழ்ச்சி நடக்குது. அப்ப இப்படி அல்லாஹுடைய தூதர் கேட்ட உடனே ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் வந்து ஒரு விதவை பெண்ணை தான் திருமணம் முடிச்சிருக்கிறேன் யார ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன கேட்கறாங்க, நீ ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கலாமேப்பா, நீ இளைஞனா தானே இருக்கிற, நீ கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தா அவங்களோட நீங்க விளையாடலாம், நீங்க அவங்களோட விளையாடுவீங்க, இருவரும் நல்ல முறையில வாழ்க்கை நடத்திருக்கலாமே, அன்பான முறையில் நடந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரதியல்லாஹு எப்படிப்பட்ட ஒரு பதில சொல்றாங்கன்னா, யார சொல்லலாம், என்னுடைய தந்தை வந்து போர்ல கொல்லப்பட்டுட்டாங்க, அவங்க என்கிட்ட 9 சகோதரிகளை என்னுடைய பொறுப்புல விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாருமே சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, நான் இன்னொரு சின்ன பொண்ணை நான் திருமணம் முடிச்சிருந்தேன்னு சொன்னா இவங்களோட சேர்ந்து அவங்களும் விளையாடிட்டு இருப்பாங்க, அதனாலதான் நான் இவங்களை பொறுப்பாளராக ஒரு பெண்ணை நியமிக்கணும், அவங்களுக்கு தலைவாரி விடக்கூடிய, அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தரக்கூடிய, அவர்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கிறேன்னு ஜாபிர் ரதியல்லாஹு பதிலளிக்கிறாங்க. அவங்க திருமணம் முடிக்கிற நோக்கத்தை அங்க பாருங்க, தன்னுடைய சகோதரிகள் இருக்கிறாங்க அவர்களுக்கு பணிவிடை செய்யணும், அவர்களை நல்ல முறையில் வளர்க்கணுங்கிறதுக்காக அவங்க திருமணம் முடிக்கிறாங்கன்னு சொன்னா, அப்போ ஒரு பெண்ணுக்கு கணவனுடைய வீட்டில் உள்ளவங்க மேலே எந்த கடமையும் கிடையாது. இன்றைக்கு பல பேர் இதை தவறாக விளங்கி வச்சிருக்கிறாங்க, கணவனுக்கு மட்டும் பணிவிடை செய்தால் போதும், கணவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், மாமியார் மேலேயோ மாமனார் மேலேயோ கணவனுடைய உறவினர்கள் மேலேயோ நமக்கு எந்த விதமான கடமைகளும் இல்லை, எந்த பொறுப்புகளும் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்துல இன்னைக்கு பல பெண்கள் இதை தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா கணவனுடைய பொறுப்பாக இருக்கிறத ஒரு மனைவி எடுத்து செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். கணவனுடைய வீட்டிற்கு அவங்க தான் பொறுப்பாளினா அப்ப அந்த விஷயத்துல எல்லாமே அடங்கக்கூடியதாக இருக்குது. அப்ப இதை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய பொறுப்புக்கு கீழ் உள்ளவங்களை நல்ல முறையில பேணி பாதுகாக்கக்கூடியவங்களாக இருக்கணும், அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தீயதை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு மாமியார் மருமகள்களுக்கு மத்தியில நிறைய சண்டைகள் நிறைய பிரச்சனைகள் நடக்குது, ரெண்டு பேருமே பெண் தான், ரெண்டு பேருக்குமே பொறுப்புகள் இருக்கு, ரெண்டு பேருக்குமே சிறப்புகள் இருக்குங்கும் பொழுது நம்முடைய நிலை என்ன, நம்ம பொறுப்பு என்ன, நம்ம வீட்டுக்கு ஒரு பெண் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களை நாம எந்த அளவுல நடத்தணும், அவர்களுக்கு என்ன கண்ணியம் வழங்கணும், அவர்களுக்கு எந்த வகையில உதவியாக இருக்கலாம்ங்கிற விஷயத்த மாமியார்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. மருமகள்களும் நாம கணவனுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறோம், அப்ப கணவருக்கு அவங்களுடைய தாய் தந்தையை பராமரிக்கிற கடமை இருக்கு, அந்த கடமையில நமக்கும் பங்கு இருக்கு, அப்ப நாமும் அவர்கள்ட்ட நல்ல முறையில நடந்துக்கணும், அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கணும், அவங்க நம்மள்ட்ட காசு பணத்தையும் எதையுமே எதிர்பார்க்க போறது கிடையாது, அவங்க எதிர்பார்க்கிறது கனிவான வார்த்தையும் நல்ல பணிவிடை தான். அப்ப இந்த விஷயங்களை நாம நல்ல முறையில செய்யணுங்கிறத ஒவ்வொரு மருமகள்களும் நம்முடைய மனதில் நிறுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல பொறுப்பாளியாக இருக்க முடியும். இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கணவனுடைய சகோதர சகோதரிகள் சகோதரிகள் முக்கியமா நாத்தனார் இடத்துலதான் பஞ்சாயத்து ஏற்படுது. அவங்க எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டிலேயே இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கே போக மாட்டுறாங்க, எப்ப பார்த்தாலும் இங்கே இருந்து என்னட்டே எல்லா வேலையும் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கணவனுடைய சகோதர இடத்துல சண்டை போடக்கூடியவர்களாக, அவர்கள் இந்த வீட்டுல இருக்கிறத விரும்பாதவர்களாக இருக்கிறாங்க. அவங்க இங்க இருந்தா இருக்கட்டும், அவங்களுடைய தாய் வீடு, அவர்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள்ட்ட நல்ல முறையில நடந்துக்கிறதுல தானே நல்லது இருக்கு. அப்ப அவர்கள்ட்டையும் நல்ல முறையில நடந்துக்கிறத பெண்கள் என்ன செய்யணும், கவனத்துல கொள்ளணும். இப்படிலாம் நடந்துகிட்டாதான் ஒரு கணவன் மனைவியை பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அவருக்கு. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, குடும்பத்துல யாரையுமே புரிஞ்சுக்கிடாம சண்டை பிடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மனைவியை எந்த கணவன் நேசிப்பார், எந்த கணவன் அந்த மனைவியுடைய பேச்சை காதுல போட்டு கேட்பார், இவங்க எப்ப பார்த்தாலும் இதே வேலை இதே புலம்பல் தான், தேவையில்லாம சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, சண்டை பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா அந்த கணவருக்கு ஒரு விதமான சலிப்பு தட்டிடும், ஒரு வெறுப்பு வந்துடும். அப்ப கணவரிடத்துலயும் நல்ல முறையில நடந்துக்காத நிலை ஏற்படும். அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கணும், நம்ம நல்ல பொறுப்பாளியா நல்ல பெண்ணா இருக்கணும்னா வீட்டுல உள்ளவங்கள்ட்டையும் நல்ல முறையில நடந்துக்கணும். அடுத்ததாக பெண்ணுடைய பொறுப்பிற்கு கீழே யார் வர்றாங்க, பிள்ளைங்க. பிள்ளைங்கன்னு பார்த்தோம்னு சொன்னா தாயோட தான் அதிகமான நேரம்
செலவிடுறாங்க. தந்தை பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்காக போயிடுறாரு. தாயிடத்துல தான் பெண் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அதிகமான நேரம் செலவிடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. தாய் தான் முதல் ஆசிரியராக இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி தர்றதும் தாய் தான். தீய விஷயங்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி தர்றதும் யாருன்னு நம்ம பார்க்குறோம், தாயாகத்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பருவ வயதை கூட அடையாத, எந்த விஷயம் எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியாத பிள்ளைகளிடத்துல செல்போனை கொடுத்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குன்னு அவர்களுக்கு உபயோகிக்க கொடுக்கறத நாம பார்க்குறோம். இதனால தான் இன்னைக்கு பல வகையான ஒழுக்க சீர்கேடுகள் நடக்குது. தந்தை கண்டிப்பாரு, ஏமா இப்போ எதுக்குமா ஃபோனு, இப்போ எதுக்கு அவனுக்கு ஃபோன் வாங்கி தர்ற, இப்போ அது தேவையில்லையேன்னு தந்தை கண்டித்தாலும் கூட அந்த தாய் குறுக்கள் வந்துடுவாங்க. புள்ள மேலே பாசம்ல, அப்போ புள்ள மேலே இருக்கிற பாசத்தில் அங்கே குறுக்க வந்து அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க, பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு தேவைப்படுது, பிள்ளைக்கு அதெல்லாம் தேவைப்படும், நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு கணவனை தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ யார் தான் கண்டிக்கிறது? அவன் தவறு செய்யும் பொழுது தாயும் கண்டிக்கிறது கிடையாது, தந்தை கண்டிக்க வந்தாலும் அவரையும் தடுக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு நம்ம தாய்மார்களை நாம பார்க்குறோம். அதுவும் ஆண் பிள்ளைகளிடத்துல அதிகமான செல்லம் கொடுக்கக்கூடியவர்களாக, அவர்கள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாக. பைக்கு கேட்குறாங்களா, வாங்கி கொடுங்க, ஏன்னா நமக்கும் அதில் பயன் இருக்கு. பைக்கு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்டா நாம எங்கேயாவது போக வர அவனை யூஸ் பண்ணிக்கலாம்ல, அவன் நமக்கு பயன்படுவான்ல, அதன் காரணமாகவும் தாய்மார்கள் இதை செய்கிறாங்க. ஆனால் இதை பருவ வயதை அடையாத பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது அதில் ஏற்படுற நல்லது கெட்டது அதனால் ஏற்படுற தீங்குகள் எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. ஒரு செல்ஃபோனை எப்படி உபயோகிக்கணும்னு அவர்களுக்கு தெரியாது. சமூக வலைத்தளம்னா அது எதற்கானதுன்னு அவர்களுக்கு தெரியாது. அதை எப்படி பயனுள்ள முறையில் நாம் பயன்படுத்தணுங்கிறது அவர்களுக்கு தெரியாது. அப்போ எல்லா வகையான விஷயங்களும் அவர்கள் கண்களுக்கு அழகாக காட்டப்படும். அப்போ எல்லா விஷயத்துலையும் போய் உழுவாங்க. சமுதாய சீர்கேடு தான் அங்கே விளைவாக அமையும். அப்போ பருவ வயதை அடையாத பிள்ளைகளிடத்து கவனமுடையவர்களாக அவர்களை நல்ல வழியில் வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகள் இடத்துல இருக்குது. முன்னாடியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, அடுத்த வீட்டு பிள்ளையோ இல்லை சொந்தக்கார பிள்ளையோ ஏதாவது தப்பு பண்ணுறான், வெளியில் அங்கே நிற்கிறான், இங்கே நிற்கிறான், சிகரெட் பிடிக்கிறான், இல்லை ஏதோ ஒரு தவறு செய்கிறான்னா நாம் அவர்களை தட்டலாம், கண்டிக்கலாம், என்னடா இப்படி பண்ணுற, வாப்பாட்ட சொல்லவான்னு மிரட்டலாம். ஆனால் இன்னைக்கு நாம் ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்கள் சண்டைக்கு வந்துடுறாங்க. என் பிள்ளையை நீ எப்படி சொல்லுவேன், என் பிள்ளை என்னமோ செய்யுது, ஃபோன் பார்க்குறது, என்ன வேணும் பண்ணிட்டு போகுது, உனக்கு என்ன, நான் பார்த்துக்குவேன் என் பிள்ளைய, நீ எதுக்கு கண்டிக்கிறன்னு பிள்ளைய யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. அந்த அளவிற்கு பெற்றோர்களுடைய நிலை இருக்கு. முன்னாடிலாம் நாம் நம்முடைய உறவினர்களுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செஞ்சால் நாம் சின்ன பிள்ளைகளை கண்டிக்கக்கூடியவங்களாக இருந்திருப்போம். இன்னைக்கு யாரையும் எந்த பிள்ளையும் ஒரு வார்த்தை சொல்ல முடியல, ஏன்னா பெற்றவங்க சண்டைக்கு வந்துடுறாங்களே. அப்போ யார் தான் சீர்திருத்துவது, நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டீங்க பிள்ளைங்களை. இப்படியெல்லாம் நீங்கள் செல்லம் கொடுக்க கொடுக்க பிள்ளைகளுக்கு என்ன மனநிலை ஏற்படுறோம், அப்போ நாம் என்ன செஞ்சாலும் அம்மா அப்பா கண்டுக்க மாட்டாங்க, நம்ம அம்மா தான் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நமக்கு செல்லம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் அடம் பிடிக்கிற ஒரு குணம், எதா இருந்தாலும் நான் கேட்டு பெறுவேங்கிற அந்த ஒரு அடம் பிடிக்கிற ஒரு தன்மை பிள்ளைகளிடத்துல இன்னைக்கு வளர்ந்து அதிகமாயிட்டு, ஏன்னா கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு பெரியவன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று வேணாம்னு சொன்னால் அவன் அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? இன்னும் இத்தனை நாள் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, நம்ம ஃபோன் கேட்டோம் கேம் கேட்டோம் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ மாட்டேன்னு சொல்கிறாங்களேன்னு ஒரு கோபம் வரும், அடம்பிடிப்பா அந்த நேரத்தில் உங்களை எதையாவது சொல்லி மிரட்டக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ வளர்க்கும் பொழுதே நல்லது எது கெட்டது எது இதன் பால் நீ செல்வது தான் சரின்னு சொல்லி வளர்க்குறது ஒரு தாயுடைய கடமை தான். எவ்வளவு சின்ன குழந்தையாக இருந்தாலும் ரசூலா எப்படி கண்டிச்சு வளர்த்துருக்குறாங்கன்னு பாருங்கள். நம்முடைய அழகிய முன்மாதிரி அவங்க தான், அவங்கள தான் நாம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்க ரசூலா சிறுவர்கள் இடத்துலையும் எப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க, தன்னுடைய பேரன்களில் ஒருவர் என்ன செஞ்சுறாரு, ஜக்காத்துடைய பேரச்சம்பளம் ரசூலாவுடைய குடும்பத்தாருக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்க அந்த ஜக்காத்துடைய பேரச்சம்பளத்தை எடுத்து அந்த சிறுவர் ரொம்ப குழந்தையாக இருக்கும் பொழுது வாயில் எடுத்து வச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு ரசூலா ஓடி போய் தடுக்கிறாங்க, ஜிஜி இதை துப்பு துப்பு, இதெல்லாம் நமக்கு ஹராமுன்னு உனக்கு தெரியாதான்னு கண்டிக்கிறாங்க. எப்போ, சின்ன பிள்ளையிலே, சின்ன பிள்ளை தானே, அது சாப்பிட்டா என்ன பாவமாக வந்துடுற போது அந்த இடத்துல விட்டுறாம அங்கேயே கண்டிக்கிற பொழுது தான் அது வளரும் பொழுது இது தவறு அப்படிங்கிறது அது உள்ளத்தில் உரைக்கக்கூடிய நிலை ஏற்படும். சின்ன வயசில் எல்லாத்தையும் விட்டுட்டு செல்லம் கொடுத்து ஒரே பிள்ளை நான் எல்லாமே என் பிள்ளைக்காக தான் சம்பாதிக்கிறேன், அவனுக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போடன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கெடுத்துட்டோம் அப்படின்னா பின்னால் ஐந்தில் வளையாதது 50 எப்படி வளையும்? நாம் அவர்கள் நம்முடைய பேச்சை கேட்கணும்னு நினைக்கும் போது அவர்கள் நம்முடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க, நம்முடைய வழிக்கு அவர்கள் வரமாட்டார்கள். இன்னைக்கு பார்க்குறோம் பிள்ளைகளை, அவர்களை கண்டுக்கிறதுக்கே பெற்றோர்களுக்கு தாய்மார்களுக்கு நேரம் இல்லை.
டிவிலையும் ஃபோன்லையும் போகிற நேரம் தான் அதிகமாக இருக்குது. சைத்தான் தான் வந்துருச்சுல்ல. அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நாம் நேரங்களை செலவிடும் பொழுது பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கிறது கம்மியாயிருது. பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணால் உடனே ஆசிரியர் இடத்துல, ஏன் உங்கள் மக்த மதரசால உங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுக்கலையா, இதுதான் உங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாங்களா, நேராக ஆசிரியர்கிட்ட போகிறது. முதல் ஆசிரியர் நீங்கள் சரியாக நடந்தீங்களா? நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவர்களுக்கு இது தவறு இது சரின்னு சரியானது சொல்லி கொடுத்துருந்தா இன்றைக்கு அவர்கள் தவறான வழிக்கு போவாங்களா? அப்போ அப்படி சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், எந்தாவது ஒரு தவறு செய்கிறாங்க, பிள்ளைங்க நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறாங்களா, உக்காந்து குடி, உக்காந்து குடிக்கிறது சின்னதுன்னு தெரியாதான்னு அப்பிலிருந்தே பழக்கணும். சின்ன விஷயம் தானே, இதனால் என்ன வந்துட போகுது, நாம் விட விட அதெல்லாம் பெரிய பாதகமான பெரும் பாவங்களில் கொண்டு போய் விட்டுருங்கிறத நாம் என்றைக்குமே மறந்துடவே கூடாது. இன்னும் ஒரு ஒரு தாய் தான் அதிகமான நேரத்தில் பிள்ளைகளோட செலவழிக்கிறாங்க. அறிவியல் ரீதியாகவும் சொல்கிறது எப்படின்னா, ஒரு தாய் தான் ஒரு பிள்ளையை நல்லவனாகவோ தீயவனாகவோ அவனை வார்த்தெடுக்கிறாங்க, அவங்க தான் அதிக பங்காற்றுறாங்கன்னு தான் அறிவியல் ரீதியாகவும் சொல்கிறாங்க. அப்போ நாம் முதல்ல சரியாக இருக்கிறோமா? பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள்லாம் அடுத்தது, நாம் முதல்ல சரியாக நடந்துக்கிறோமா? ஒரு ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தா தான் அந்த பிள்ளை தந்தைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கும். கணவன் எப்போ பிள்ளையா கண்டிக்க வந்தாலும் எப்போ ஏதாவது சொல்ல வந்தாலும் அவரை தடுத்துக்கிட்டே நிறுத்திக்கிட்டே இருந்தால், அவரை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தால் அந்த பிள்ளைக்கு எப்படி தந்தை மேலே ஒரு பயம் வரும், ஒரு அக்கறை வரும், நம்ம தந்தை நம்மளை கண்டிக்கிறார் நாம் திருந்திக்கணுங்கிற நிலை எப்படி வரும், நம்ம தாய் தான் இருக்கிறாங்களே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா நிலையிலையும் நமக்கு பாதுகாப்பாக இருந்துருவாங்க நம்ம என்ன கேட்டாலும் கிடச்சிருங்கிற ஒரு நிலை பிள்ளைகளுடைய மனதில் ஏற்படுறதுக்கு நாம் தாய்மார்கள் தான் முதல் காரணமாக இருக்கணும். ரசுல்லா எப்படி நடந்துக்கிறாங்க தெரியுமா? ஒரு திருட்டு வழக்கு ரசுல்லா இடத்துல வருது. திருடுனா கையை வெட்டணுங்கிறது தான் தண்டனை, இஸ்லாமிய அரசனுடைய தண்டனை. அப்படி இருக்க ஒரு உயர்ந்த குலத்தினுடைய பெண்மணி திருடிடுறாங்க, அவங்களுடைய கையை துண்டிக்கக்கூடாது, அவங்க உயர்ந்த குல பெண்மணிங்கிறதுனால அவங்கள மன்னிச்சு விட்டுறணுங்கிற ஒரு அடிப்படையில் அங்கே பேச்சு நடக்குது. அப்போ ரசுல்லா என்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க தெரியுமா? எப்படி ஒரு தடித்த வார்த்தை அந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா, முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தால் நான் அவங்களுடைய கையை வெட்டியிருப்பேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. உயர்ந்த குல பெண்ணுன்னு சிவாரிசு செய்கிறீங்களா? அவங்கள இஸ்லாமிய அரசு தண்டனையை விட்டு நீங்கள் காப்பாற்ற பார்க்குறீங்களா? என்னுடைய மகள் ஃபாத்திமாவாகவே இருந்தாலும் நான் அவங்களுடைய கையை வெட்டியிருப்பேன்னு ரசூலை சொல்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய பிள்ளை தானே, நம்ம பிள்ளை தானே, அப்புறம் திருந்திக்கும், அப்புறம் வருங்காலத்தில் திருத்தி கொண்டு வந்துடலாங்கிற எண்ணம் இல்லாமல் என்ன தவறு செஞ்சாலும் அதற்கான திருத்தி தட்டி திருத்தக்கூடிய நிலையில் அந்த பொறுப்பில் நாம் இருக்கிறோம். நாளைக்கு மறுமையிலெல்லாம் கேட்க மாட்டானா, உன் பிள்ளை இப்படி தவறு செஞ்சான சின்ன வயசுல நீ ஏன் அவனை தடுக்கலை, அதன் காரணமாக தானே பெரியவனாகி பெரும்பாவங்கள் நாம் ஈடுபட்டாங்கிற கேள்வி அல்லாஹ்விடத்துலேருந்து நமக்கு வராதா? மறுமையை நாம் மறந்தவர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? அப்போ இந்த பொறுப்பை பற்றி நாம் விசாரிக்கப்படுவோங்கிறத மனதில் வைத்து பிள்ளைகளை தீமைகளை விட்டு நாம் தடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். சின்ன தீமை தானே விட்டுடாமல் அலட்சியம் காட்டாதவர்களாக நாம் இருக்கணும். அடுத்ததாக பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களே ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக இருக்கணும். தொழும்போது கூப்பிட்டு பக்கத்தில் நிறுத்தி தொழறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நோன்புல பழக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அமல்கள் அவர்களுக்கு பழக்கி கொடுக்கறது தாய்மார்களுக்கு கடமை. சின்ன பிள்ளைங்களுக்கு நோன்பு கடமை கிடையாது, தொழுகை கடமை கிடையாது. அவர்கள் தொழில நோன்பு வைக்கிறேன்னு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், ஆனால் அவர்களை சின்ன வயசுலேருந்தே கொண்டு வர்றது தாய்மார்களுடைய கடமை தான். அப்போ தான் பெரியவனாகும் பொழுது சின்ன வயசுலேருந்தே ஒரு நோன்பு ரெண்டு நோன்பு அப்படின்னு நாம் எடுத்து வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் அவர்கள் பெரியவர்கள் ஆனதும் 30 நோன்பு நோறுக்கிற அவர் நிலை அவர்களுக்கு வரும். அப்போ நல்ல விஷயங்கள்ல அதிகமாக ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அன்சாரி பெண்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சின்ன பிள்ளைகள் நோன்பு கடமையாகாத பிள்ளைகள் இருக்கிறாங்கள அவர்களையும் சேர்த்து நோன்பு வைக்க பழக்கி இருக்கிறாங்க. அவங்க அவங்க வந்து அழுவாங்களாம் சாப்பாடு நினைப்பு வந்ததும், அப்போ என்ன செய்வாங்க, பொம்மைகளை காட்டி அவர்கள் திசை திருப்பக்கூடியவர்களாக அந்த நோன்பை முழுமை பெற செய்யக்கூடியவர்களாக அந்த அன்சாரி பெண்மணிகள் இருந்திருக்கிறாங்கன்னா, அப்போ அப்படிப்பட்ட நற்காரியங்களில் பிள்ளைகளை ஈடுபடுத்தக்கூடிய தாய்மார்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவான ஒரு எச்சரிக்கையை நமக்கு சொல்லிட்டா, யா யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுசிக்கும் வஹலிக்கும் நாரா, இறை நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்க பாதுகாத்துக்கங்க. வகூதுஹன்னாசு வல் ஹிஜாரா, நரகத்துக்கு எதெல்லாம் எரிபொருள் தெரியுமா, மனிதர்கள் தான், மனிதர்களும் கற்களும் தான் அந்த நரகத்தினுடைய எரிபொருள்னு அல்லாஹ் எச்சரிச்சிட்டான். அப்ப நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து
காப்பாத்திக் கொள்ளக்கூடிய சமுதாயமாக நாம இருக்கணும். ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய பொறுப்பு உணர்ந்து தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில வார்த்தெடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த பிரார்த்தித்து எனக்கு உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.